இந்த திக்னஸ் பாருங்க, எங்க ஊர் ஸ்டைல் இதுதான். அது ஓட்ட போட்டாதான் அதிரசம். சாப்பிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துடணும். இதே மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபெஸ்டிவல் ரெசிபி. ஆமாங்க, நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த அதிரசம் தான் செஞ்சு காட்ட போறேன். அதிரசம்னால எல்லாரும் தப்புன்னு நினைச்சுக்குவாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. அதிரசம் பண்ணும் போது மெயினா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், அதிரசத்துக்கு மாவு எந்த பதத்தில் அரைக்கணும், அதுக்கு எப்படி அளவுகள் எடுக்கணும். அதை விட மெயினான விஷயம், பாவு எந்த பதத்து காய்ச்சணும். என்னதான் நம்ம எவ்வளவு வீடியோக்கள் பார்த்தாலும் பாவு காய்ச்சறது மட்டும் தெரியவே மாட்டேக்குது. அந்த பாவு பதம் எப்படி பார்க்கணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இன்னொன்று மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, என்னதான் நம்ம பாவு காய்ச்சி பதமாக பண்ணால் கூட அதிரசம் போடும் போது பிரிஞ்சுக்கிட்டு போகுது சங்கீதா அப்படின்னு நிறைய பேர் உங்கள் மனசில் நினைப்பீங்க. எனக்கும் அந்த மாதிரி ஆயிருக்கு. அப்போ அதுக்கு என்ன காரணம், ஒன்று நீங்கள் அதிரசம் பாவு காய்ச்சும் போது முன்னாடியே எடுத்துருக்கணும், அப்படி இல்லைன்னா அதிரசத்துக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு நீங்கள் சீக்கிரமாக சுட்டுருக்கணும், அதுக்கு ஊற வைக்கிற டைம் நீங்கள் சரியாக கொடுத்துருக்க மாட்டீங்க. நான் சொல்லி கொடுக்குற இதே மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணுங்க. அதிரசம் செய்ய தெரியாதவங்க கூட செய்யலாம். உங்களுக்கு எங்கெல்லாம் தப்பு வருமோ அந்த இடத்துல தப்பு வராத மாதிரி ஆழமாகவும் அழுத்தமாகவும் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைல் இந்த அதிரசத்தை செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அதிரசம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். அரை கிலோ நான் பச்சரிசி எடுத்திருக்கேங்க. இது மாவு பச்சரிசி தான். நீங்கள் மாவு பச்சரிசியாக இருந்தாலும் சரி, சாப்பாட்டு பச்சரிசியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ அளவு அரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவே வெல்லமும் எடுக்கணும். நீங்கள் கப்பில் வேணாலும் எடுக்கலாம், கிராம் கணக்கில் வேணாலும் எடுக்கலாம். இதே நீங்கள் ஒரு கிலோ அரிசியில் செய்கிறதா இருந்தால் நான் போடுற வெல்லத்தில் அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு கிலோ அரிசின்னா ஒரு கிலோ வெல்லம். இப்போ இந்த அரிசியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், ரெண்டு மூணு வாட்டி தண்ணியில் போட்டு அரிசியை அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அரிசி இப்போ 4 மணி நேரம் ஊறுட்டுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். அரிசி ஊற வச்சு 4 மணி நேரம் முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ இது தண்ணி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், ஒரு வடிகட்டியில் போட்டு அப்படியே வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், கீழே ஒரு வெள்ளை துணி போட்டிருக்கேன். இந்த அரிசியை இப்போ இதில் நல்லா காய போட்டுடலாம். அப்படியே நல்லா பரவலாக போடுங்க. நீங்கள் இதை அப்படியே மெலிசாக இருக்கிற மாதிரி காய வச்சிங்கன்னா தான் சீக்கிரமாக காயும். இது இப்படியே 1 மணி நேரம் காயிட்டும். இந்த தண்ணியெலாம் அப்படியே இழுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த அரிசி நல்லா ட்ரை ஆகிடுச்சி. கையில் இப்படி பிடிச்சி பார்த்தா ஈரமாக இருக்கக்கூடாது, ஆனால் லேசாக ஒரு ஈரப்பதம் இருக்கணும். இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், ஊற வச்சு காய வச்ச அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. 5 ஏலக்காயும் இதிலே போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு துண்டு சுக்கும் போட்டுக்கலாம். இப்போ வாங்க, இது எந்த பக்குவத்தில் அரைக்கணும்னு நான் காட்டுறேன். பாருங்கள், நம்ம முக்காவாசி தான் போட்டோம். மாவு அரை அரை அப்படியே நல்லா உதிரியாக வருது. இந்த மாதிரி தான் வரணும். இப்போ ரொம்ப தறி தறியாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா விடணும். இப்போ திரும்ப விட்டுக்கலாம். இப்போ தான் கரெக்டாக நல்லா கொரகொரப்பாக இருக்குது. இப்போ இதை எடுத்து சலிச்சிக்கலாம். நம்ம அரைச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சலிச்சிக்கலாம். நான் வந்து ஒரு பெருசாக வடிகட்டி தான் எடுத்திருக்கேன். இந்த ஓட்டை பாருங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதிரசம் மாவு சலிக்கிறதுக்குன்னே ஜல்லடை இருக்கும், அதில் வேணாலும் சலிக்கலாம். ரவை சலிப்பீங்கள, அதில் சலித்தாலும் கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக பாருங்கள், இப்படி கொஞ்சம் நொய் நொய்யாக இருக்குது. இதை வந்து நம்ம கீழே போட்டுடலாம். ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் கீழே போடுறேன். இதே நீங்கள் சலித்தது அதிகமாக வந்ததுன்னா திரும்பவும் அதை மிக்சியில் போட்டு திரும்பவும் சலிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது அதிரசத்துக்கு. பச்சரிசி வாங்கிட்டு இதே மாதிரியே செய்யுங்க. கடையில் வாங்கி செய்கிறதுல இந்த ஈரப்பதம் இருக்காது, அப்போ உங்களுக்கு அதிரசம் நல்லாவும் வராது, சாஃப்டாகவும் இருக்காது. இந்த 2 விரலில் இந்த மாவை இப்படி தொட்டு பார்க்கும்போதும் அப்படியே ஏதோ நொய் மாதிரி கைக்கு கிடைக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், இப்போ நான் செய்கிறேன் பாருங்கள், அப்படி இங்கே எனக்கு கிடைக்குது. இங்கே பாருங்கள்,
இந்த மாதிரி இருக்கணும். ஸோ மாவு அரைக்கிறதுக்கு பதம் இவ்வளோதான். இதை நீங்கள் கரெக்டாக செஞ்சாலே 50% நீங்கள் செய்கிறது ஓகேன்னு அர்த்தம். பாவு காய்ச்சறதுல தான் இருக்குது. அதுக்கப்புறம் 50% நம்ம எப்படி செய்ய போகிறோங்கிறது. அவ்வளோதாங்க, இப்போ அதிரசம் மாவு ரெடி. ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இதை அப்படியே அழுத்தி கொடுங்க. இப்போ இந்த மாவை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க, ஏன்னா அந்த மாவில் இருக்கிற ஈரப்பதம் காயக்கூடாது. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். அதிரசத்துக்கு இப்போ நம்ம பாவு காய்ச்சிக்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க, 500 கிராம் அச்சு வெள்ளம் எடுத்து அதை பொடிச்சு வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இதே நீங்கள் கிளாஸில் ஊற்றுனீங்கன்னா 1/4 கிளாஸ். 50 ml தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். தண்ணி ரொம்ப அதிகமாகவும் போகக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பண்ணல் மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெள்ளம் நல்லா கரையட்டும். பாகு பதம் பார்க்கறதுக்கு பக்கத்தில் ஒரு கிண்ணியில் தண்ணி வச்சுக்கோங்க. பாகு பதம் வரும்போதும் நல்லா அப்படியே பொங்கி பொங்கி வரும். இப்போ தான் ஃபஸ்ட்டு பொங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 1 கம்பி பதம்னு சொல்லுவாங்க. இனிமே வந்து அடுப்பண்ணல் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியில் பாகு எடுத்து ஊற்றி ஊற்றி பார்க்கணும். நமக்கு எந்த பதம் வேணுமோ அந்த பதத்துக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அடுப்பண்ணல் ஃபுல்லாக வைக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நான் தண்ணியில் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள், கண்டிப்பாக இப்போ பதம் வந்திருக்காது. பாருங்கள், அப்படியே போட்ட உடனே இங்கெல்லாம் கரையுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம பாகு ஊற்றுனா ஒரே இடத்துல நிற்கணும். இப்படி எடுத்து உருட்டினா பால் மாதிரி வரணும். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இடையில நம்ம எடுத்து பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டேஜும் பாகு மாறத்துக்கு 10-20 செகண்ட் தான் ஆகும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நம்ம திரும்பவும் பார்க்கலாம். பாருங்கள், முன்ன இருந்ததை விட இப்போ ஒரு இடத்துல நிற்கிது. ஆனால் இது இல்லை பதம். இங்கே பாருங்கள், நம்ம எடுத்து அப்படியே கரையுது. ஸோ ஒரு 10 செகண்டுக்கு ஒரு தடவை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கு அடுத்ததும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சும்மா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுப்பண்ணல் கம்மியாகவே இருக்கட்டும், ஏன்னா நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா அந்த ஹீட்டில் பாகு முதிர்ந்து போயிடும், அப்புறம் அதிரசம் ஹார்டாக இருக்கும். இந்த பதத்தை நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா, அதாவது பாகு பதம் முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா அதிரசம் பிரிஞ்சு போகும் எண்ணெயில் போடும்போதும். இப்போ திரும்பவும் பார்க்கலாம். முன்னிருந்ததை விட பெட்டராக இருக்குது, ஆனால் இது பால் மாதிரி வராது. இங்கே பாருங்கள், அப்படியே வழுக்குது. நமக்கு இதுக்கும் அடுத்த ஸ்டேஜ் தான் வேணும். இன்னும் 10 செகண்ட் விட்டுட்டு அப்புறமா நம்ம பார்க்கலாம். பாகு காய்ச்ச காய்ச்ச அப்படியே பொங்கிகிட்டே இருக்கும். அதாவது அந்த பதம் வர வர அந்த பொங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், முன்ன இருந்ததை விட கட்டியாக இருக்குது, ஆனால் எடுத்த உடனே இங்கே பாருங்கள் பால் மாதிரி வரல, கொளக்கொளன்னு இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எண்ணெயில் போடும்போதும் அதிரசம் பிரிஞ்சு போயிடும். நான் ஒவ்வொரு ஸ்டேஜாக உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ எனக்கு பார்க்கும் போதே தெரியுது இனிமேல் பதம் வரும்னு. இப்போ ஒரு வாட்டி நம்ம பார்க்கலாம். அப்படியே தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஊற்றுங்க பாகு 2-3 சொட்டு. பாருங்கள், எங்கேயுமே பிரிஞ்சு போகல, அப்படியே ஒன்றா இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை பார்ப்போம். உருட்டுனா பால் மாதிரி வரணும். பாருங்கள், வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்கு இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். பாக நல்லா ஒரு கிளறி கிளறி கொடுத்துருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சளிச்சு வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அப்படியே கிளறலாம். நான் தனியாளாக நின்று கிளறுறேன், ஸோ அதனால் அப்படியே நான் கொட்டிட்டு கிளறுறேன். நீங்கள் பக்கத்தில் இன்னொரு ஆள் இருந்தால் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஒருத்தர் கொட்ட கொட்ட நம்ம இந்த மாதிரி கிளறினோமா ஈஸியாக இருக்கும். மரக்கரண்டி இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். பாகு காய்ச்சி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணும் போதும் இப்படி கொளக்கொளன்னு இருக்கணும். இப்பயே கட்டியாக இருந்ததுன்னா மாவு நல்லா இறுகிட்டு அப்படியே வெடிச்சு போயிடும். இப்படி கொளக்கொள்ளு தான் இருக்கணும். சுற்றியில் இருக்கிற மாவு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து அப்படியே நல்லா கிளறி கொடுங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் கருப்பெல் 1 டீஸ்பூன் நான் இதில் போடுறேன். வறுக்கக்கூடாது, அப்படியே பச்சையாக தான். எள் போடுறது ஆப்ஷனல் தான், பட் எங்கள் ஊர் பக்கம்லாம் எள் போடாமல் செய்ய மாட்டாங்க, அதுவும் கருப்பெல் தான் போடுவாங்க. ஒரு சிலர் இதில் கசக்கசா கூட சேர்ப்பாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் 1/2 டீஸ்பூன் இந்த ஸ்டேஜில் கசக்கசா சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு பதம் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்படி இருக்கணும். அப்படியே கரண்டியில் எடுத்து போடும்போது இங்கே பாருங்கள் அப்படியே அதாக கீழே உழுகணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இது வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடுவோம்.
பாருங்க மாவு எப்படி ஊத்துதுன்னு இந்த மாதிரி இருக்கணும் பதம் அப்படியே எல்லாத்தையும் வலிச்சு விட்டுறலாம் பாருங்க மாவு எல்லாத்தையும் நம்ம ஒரு கிணத்துல ஊத்திட்டோம் இப்போ கால் டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் இது மேலே போட்டு எல்லா இடத்துலையும் பரவற மாதிரி அப்படியே தேய்ச்சி கொடுங்க இந்த நெய் அப்படியே மேலேயே இருக்கட்டும் பட் எல்லா இடத்துக்கும் பரவற மாதிரி இங்கே பாருங்க இப்படி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா பரப்பி கொடுங்க நீங்கள் மாவு போட்டு வைக்கிற இந்த பாத்திரம் தண்ணி இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மாவை எத்தனை நாளைக்கு ஊற வைக்கலான்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சது 3 நாளாவது ஊறணும் அப்போ தான் அதிரசம் உதிர்ந்து போகாமல் சூப்பராக முழு முழுன்னு வரும் நீங்கள் 3 நாளைக்கு முன்னாடி செஞ்சால் உதிர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவ்வளோ லூஸாக இருக்கே மாவு நம்ம அதிரசம் தட்டி போட வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக வரும் 3 நாள் இந்த மாவை ஊற விட்டோமா அதில் இருக்கிற ஈரப்பதத்தெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிவிடும் நமக்கு அதிரசம் தட்டி போகிறதுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ இது எப்படி மூடி வைக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏதாவது ஒரு ஒயிட் கிளாத்தோ இல்லை ஒரு டவலோ தண்ணியில் நல்லா நினச்சி புழிஞ்சிடுங்க இப்போ மாவு மேலே மூடிட்டு அதுக்கு மேலேயும் ஒரு மூடி வச்சு நல்லா மூடிடுங்க இந்த மாவு ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கக்கூடாதுங்க வெளியவே தான் இருக்கணும் 3 நாள் இப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் 3 நாள் முடிஞ்சிருச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மேலே காயவே இல்லை இது 2 நாள் ஊற வச்சதுனால லைட்டாக அப்படியே இப்படி பாருங்கள் ஹோல் வந்திருக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி இருக்கும்போது தான் அந்த மாவு நல்லா ஊறி இருக்கும் இப்போ இந்த மாவு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நம்ம பிசையும் போது எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் எடுக்கவே கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் இங்கே பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் சும்மா கொஞ்சமாக உங்களுக்கு உருண்டை பிடிச்சிட்டு அப்படியே தட்டினாப்பில் காட்டுறேன் இங்கே பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம பிசையும் போது மாவோடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருந்தது இப்படி எடுத்து ஊற்றுனா அப்படியே ஊற்றுச்சு இப்போ பாருங்கள் கையில் நிற்குது அப்படியே இந்த மாதிரி இருக்கணும் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒரே இடத்துலேயே வச்சு இப்படி தட்டி கொடுத்துருங்க அவ்வளோதாங்க நம்ம அதிரசம் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க அதிரசம் சுட்டு எடுத்துக்கலாம் அதிரசம் சுடுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் எண்ணெயும் ஊற்றிட்டேன் இப்போ இந்த எண்ணெய் சூடாகட்டுங்க எண்ணெய் இப்போ மிதமான சூடாக இருக்குது இந்த அளவுக்கு காஞ்சா போதும் இப்போ ஒரு இலை எடுத்துக்கோங்க அதில் ஒரு ட்ராப் அப்படியே எண்ணெய் தடவிக்கோங்க அதிரசம் சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அப்படியே ஒரு உருண்டையாக எடுத்துக்கோங்க இப்படி அப்படியே உருட்டிக்கோங்க கீரல் இல்லாமல் இந்த மாதிரி மொழு மொழுன்னு பண்ணிக்கோங்க இப்போ இந்த இலையில் வைங்க அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்க ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக தட்டிக்கணும் இந்த திக்னஸ் பாருங்கள் அப்படியே நல்லா ரவுண்டாக பண்ணிக்கோங்க நடுவில் ஓட்டை போட்டாலும் போடலாம் இல்லைனாலும் இல்லை பட் நான் வந்து போடுறேன் எங்கள் ஊர் ஸ்டைல் இது தான் அது ஓட்டை போட்டால் தான் அதிரசம் பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ அப்படியே இங்கே பாருங்கள் இப்படி எடுங்க இப்போ எண்ணெயில் போட்டுருவோம் இப்போ எப்படி இருக்குது பார்க்கவே இப்போ தானே அதிரசம் மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு போட்டது செவந்துடுச்சு திருப்பி விட்டுருவோம் அடுப்பணல் கம்மியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் நான் ஒவ்வொரு தரையும் அதுதான் எப்பயுமே சொல்லுவேன் ஒவ்வொரு பக்கமும் செவக்க செவக்க அப்படியே நம்ம திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஃபுல்லாக செவந்ததுக்கப்புறம் திருப்பக்கூடாது பாருங்கள் இப்போ இது பார்க்கும் போதே தெரியுது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப விட்டிங்கன்னா ஹார்டாகிடும் இந்த மாதிரி ஆனால் எடுத்துடணும் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருவோம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துடணும் நீங்கள் தட்டில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே டார்க்காக ஆகிடும் ரொம்ப மெலிசாக போட்டிங்கன்னா அப்படியே முறுமுறுனும் ஆகிடும் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வரும் இதே மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் அதிரசம்னா இப்படி இருக்கணும் இதுதாங்க லாஸ்ட் அடிசல் இதுவும் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயோட சூடு குறைஞ்சிடுச்சுன்னா கொஞ்சம் தூக்கி கொடுங்க இப்போ நான் 4 போட்டிருக்கேன் அப்போ எண்ணெயோட சூடு குறைஞ்சிடும் அப்போ அடுப்பு கொஞ்சம் தூக்கி கொடுக்கணும் ஸோ கூட்டணும் குறைக்கணும் கூட்டணும் குறைக்கணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு செவந்தா போதும் இப்போ எல்லாத்தையும் எடுத்துருவோம் லாஸ்ட்டாக போட்டதும் பொறிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க எல்லா அதிரசமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம்
பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதிரசம்னா இப்படி இருக்கணும். ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதிரசத்துக்கு தேவையான சில டிப்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதிரசம் செய்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இது பழகினவங்களுக்கு ரொம்ப ஈஸி, பழகாதவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருக்கிற உண்மையை தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு பயமுடுத்தி உள்ள நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் சொல்கிறேன். அங்கே நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எப்பயுமே அதிரசம் ட்ரை பண்ணிங்கன்னா கம்மியான அளவில் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி அதிரசத்துக்கு நீங்கள் அரிசி ஊற வச்சு காய வைக்கிற டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாவு காய்ச்சறதுலேயே ரெண்டு விதமாக வெல்லம் போடலாம். ஒரு டைப் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அரிசின்னா ஒரு கிலோ வெல்லம். இன்னொரு டைப் எப்படி செய்வாங்கன்னா 1:3, ஒரு கிலோ அரிசின்னா 3/4 கிலோ வெல்லம். அது வெல்லமாகவும் இருக்கலாம், சர்க்கரையாகவும் இருக்கலாம், நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம், பனஞ்சக்கரையா, இந்த மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் ஸ்வீட் அளவு வந்து இது. இது ரெண்டில் நீங்கள் எது போட்டாலும் கரெக்டாக வரும். ஆனால் இதில் நீங்கள் பாவு காய்ச்சிற பதம்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எப்படி காமிச்சினோ வீடியோவில் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு மெயினான விஷயம், பாவு காய்ச்சி வச்சிட்றோம், அதை ஊற வைக்கிறதுக்குன்னு டைம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அங்கே இருக்குது விஷயம். மேக்ஸிமம் நீங்கள் டைம் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அதிரசம் சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு பிசைஞ்சு வைக்கும் போது மாவு எப்படி இருக்கும், அப்படியே கொல கொல கொலன்னு இருக்கும். இதே நீங்கள் அதிரசம் மாவு ஊற வச்சுட்டு அதை சுடும் போது பார்க்குறப்ப நல்லா கட்டியாக இருக்கணும், அப்படியே ஊருட்டுறப்ப பால் மாதிரி வரணும். இந்த அதிரசம் மாவை எத்தனை நாள் ஊற வச்சா கரெக்டாக இருக்கும், அங்கேயும் பாயிண்ட் இருக்குது. 2 நாள் கம்பல்சரி ஊற வைக்கணும். 3 நாள் ஊற வச்சிங்கன்னா அதை விட பெஸ்ட்டு ரிசல்ட்டாக கிடைக்கும். இதெல்லாம் எப்படி நீ சொல்கிற அப்படின்னு நினைக்கலாம், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். நானும் நிறையா வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எங்கே மிஸ்டேக் வருமோ அந்த இடத்துல ஆழமாகவும் அழுத்தமாகவும் சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் நல்லா கவனிங்க. மாவு ஊற வைக்கிறது 3 நாள் ஊற வச்சா ரொம்ப சூப்பராக வரும்னு சொன்னேன். 2 நாள்லேயும் அதிரசம் சுட்டால் சூப்பராக வரும். அதை விட பெஸ்ட்டு ரிசல்ட்டுக்கு என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் 3 நாள், இன்னும் சூப்பராக வரும். சும்மாவே செஞ்சு பார்க்காம நான் சொல்ல 2 நாள்லையும் சுட்டு பார்த்துருக்கேன், 3வது நாளும் சுட்டு பார்த்துருக்கேன். இதெல்லாம் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒன்லி திங், பாகு பதம், அளவுகள் எவ்வளோ போடணும், இதை எத்தனை நாள் ஊற வைக்கணும், இது எல்லாம் தாங்க முக்கியம். அதே மாதிரி பாகு பதம் காய்ச்சறதும் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு 10 செகண்டுக்கும் அந்த பாகோட பதம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். நீங்கள் இப்படி திரும்புறதுக்குள்ளே அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ நீங்கள் பக்கத்துலேயே தண்ணி வச்சுக்கிட்டு அந்த பாவோட பதத்தை கரெக்டாக பார்க்கணும். மிஸ்டேக்குன்னு வரவங்களுக்கு எங்கே வரும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள், கண்டிப்பாக பொங்கி பொங்கி வரும். நீங்கள் எண்ணெயில் போட்ட உடனே அப்படியே வெடிக்கும் அதிரசம், அதே மாதிரி பிரிஞ்சுக்கிட்டு போகும், உள்ளே இருக்கிற மாவு அப்படியே பொங்கிட்டு வெளியே வரும். என்னை பொறுத்தவரையில் நான் சொல்லுவேன், நடுவில் ஓட்ட போட்டிங்கன்னா சில மிஸ்டேக்கை நீங்கள் தவிர்க்க முடியும். அதாவது இந்த பொங்கி வர்றது, நடுவில் வேகாமல் இருக்கிறது, அதெல்லாம் தவிர்த்துக்கலாம். எண்ணெயில் அதிரசத்தை தட்டி போடும்போது அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு போகும். அது எதனால்? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாவு நல்லா காய்ச்சலன்னு அர்த்தம், இளம் பதத்திலேயே எடுத்திருப்பீங்க. 2வது பாயிண்ட், மாவு ஊறல. 2-3 நாள் ஊறுனா தான் அதிரசம் பிரிஞ்சு போகாமல் வரும். இதே நீங்கள் 1st நாளோ 2வது நாளோ போடுறீங்க, அப்போ பிரிஞ்சு போச்சுன்னா இன்னும் 1-2 நாள் விடுங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறமும் வரலன்னா நீங்கள் பாகு காய்ச்சினதில் தான் மிஸ்டேக்கு, இளம் பதத்திலே எடுத்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ எல்லா விளக்கமும் நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அதிரசம் சுட்ட உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக சாஃப்டாக அப்படிலாம் இருக்குன்னு எங்கேயுமே எதிர்பார்க்கவே கூடாது. கண்டிப்பாக அதிரசம் சுட்ட உடனே மொறுமொறுன்னு இருக்கும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். 1 நாள் ஆச்சுன்னா நல்லா சாஃப்டாயிடும். ஒரு சில்வர் ஏர்டைட் டப்பாவில் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அதிரசம் எண்ணெய் இழுக்குங்க, நான் பகிரங்கமாக ஒத்துக்கிறேன். எண்ணெய் இழுக்காத அதிரசம்னா அதை நம்பவே மாட்டேன். ஏன்னா எண்ணெய் இழுத்தாதான் அதிரசம். எண்ணெய் இழுக்கும் போது தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். மேலே இருக்கிற லேயர் பார்த்தீங்கன்னா அப்படியே தோல் மாதிரி இப்படி எடுக்க வரும். உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் உதிரி உதிரியாக சாஃப்டாக இருக்கும். நான் இருக்கிற உண்மையை உங்ககிட்ட சொல்லிட்டேன், இதில் எந்த ஒளிவு மறைவுமே கிடையாது. ஏன்னா அதிரசங்கிறது நம்ம ட்ரெடிஷ்னல் ரெசிபி. அது கஷ்டமாக இருந்தால் கூட நிறைய பேர் ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க. எத்தனையோ பேர் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சரியாக வரலன்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்பா இந்த வேலையை செய்கிறதுக்கு நம்ம கடையிலே வாங்கிட்டு போயிடலான்னு. அது உண்மை தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். இந்த வீடியோவை 1 வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா பாருங்கள், அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். பட் நான் சொன்ன ஒவ்வொரு மெத்தடையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிஜமாக சொல்கிறேன், இதே மாதிரி வரும். நான் உங்களுக்கு இதில் எந்த மேஜிக்குமே பண்ணல, எப்படி வந்ததோ அப்படியே காமிச்சிருக்கேன். இப்போ இது உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். வா,
பாருங்கள் அப்படியே அந்த லேயர் தெரியுது பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல ஃபஸ்ட் லேயர் இங்கே பாருங்கள் இப்படி வரும், அந்த ஸ்கின் அப்படியே வரும், உள்ளே இப்படி தான் இருக்கும், அப்படியே ஹோல் மாதிரி இருக்கும். கரெக்டாக பதம் வந்திருக்கு. நான் இப்போ போடும்போது உங்களுக்கு லைட்டாக மொறுமொறுன்னு ஒரு சவுண்டு வந்திருக்கும், காரணம் நான் சுட்ட உடனே உங்ககிட்ட காட்டேன். இதை கொஞ்சம் நேரம் வச்சா தான் இன்னும் சாஃப்டாகும். இப்போ இதை சாப்பிட்டு பார்த்துருவோம். பார்க்கும் போதே கொள்ள அழகாக இருக்குல்ல, தீபாவளி பலகாரம், அது நம்ம ட்ரெடிஷ்னல் பலகாரம், அதிரசமாச்சே, சும்மாவா? சங்கீதா ஸ்டைல் இல்லை, சாப்பிட்டு பார்த்துருவோம். வா, சூப்பராக இருக்குங்க. வாயில் போட்ட உடனே ஃபஸ்ட்டு அந்த ஒரு கிறிஸ்ப்னஸ் தெரியுது உங்களுக்கே. இங்கே பாருங்கள் சத்தம் கேட்கும். சுட்ட உடனே காட்டுறேன், மேலே மொறுமொறுன்னு இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்கு, செம்மையாக இருக்கும். ஸ்வீட்டு அவ்வளோ கரெக்டாக இருக்குங்க. என்னை நம்புனீங்கன்னா கண்டிப்பாக தைரியமாக நான் சொன்ன குறிப்புகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ பிரமாதமாக வரும். நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் இந்த ரெசிபி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா தீபாவளியும் பக்கமாக வந்துருச்சு, நான் இதை சும்மா செய்யலை, இதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த இடத்துல மிஸ்டேக் வருமோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் நான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இதை செஞ்சு சாப்பிடணுன்னு எல்லோரும் நினைப்பாங்க, அதுக்கு காரணம் இதோட டேஸ்ட்டு. இன்னொரு மெயினான ஐட்டம் எள்ளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எள்ளு போடாமல் அதிரசம் செய்யாதீங்கன்னு நான் சொல்லுவேன். எள்ளு போடுறது ஆப்ஷனல் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், கம்பல்சரி எள்ளு போடுங்க. அதிரசம் சுடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, கண்டிப்பாக எள்ளு போடுங்க, அதுவும் கருப்பெள்ளு போடுங்க. அதுக்குன்னு ஒரு மணம் இருக்குது பார்த்தீங்களா, அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் வேணும்னா நான் சொன்ன பொருட்கள் நான் சொன்ன அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று லாஸ்ட்டாக சொல்ல மறந்துட்டேன், ஸோ சக்கரை போட்டு சுடாதீங்க ப்ளீஸ், வெல்லம் போட்டு சுடுங்க. ஸோ நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன், இதில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. பாருங்கள் அதிரசம் சுடும்போது இந்த வாட்டியும் என் கையில் இங்கே சுட்டுக்கிட்டேன், இங்கே அப்படியே லேசாக பிங்க் கலர் ஆகிடுச்சு, நாளைக்கு நாளை மறுநாள் அப்படியே கருப்பாயிடும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சுட்ட வடையே இன்னும் ஆறலை, அதுக்குள்ளே இன்னொரு சூடு. இதெல்லாம் வீரத்தழும்புகள், இந்த மாதிரி ஒரு அதிரசம் சாப்பிடணுன்னா சும்மாவா? அங்கங்கே வீரத்தழும்புகள் வரதானே செய்யும், பரவாயில்லைங்க. இருந்தாலும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கும் போது என்னுடைய பெயின்லாம் போயிடுது. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த அதிரசத்தை செஞ்சு கொண்டாடுங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சா என்ன செய்யணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணணும். அதாவது இந்த சங்கீதா பிள்ளை நல்லா சொல்லி கொடுத்துருக்கு, ஆழமாகவும் அழுத்தமாகவும் எங்கே மிஸ்டேக் பண்ணுமோ அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணாத மாதிரி இந்த பிள்ளை சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், தயவுசெய்து என்னை திட்டாதீங்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு விளக்கமாக சொன்னால் தான் யாருமே தப்பு இல்லாத பண்ணுவீங்க, அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சி யூ, பை பை, லவ் யூ ஆல்.